ஜூலை மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி புதன்கிழமை சர்வரி ஆண்டு ஆடி ஏழாம் நாள் நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை ராகு காலம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை குளிகை பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை யமகண்டம் ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை தனுசு ராசிக்கு சந்திராஷ்டமம் கிரக நிலைகளின் நிலவரம் ரிஷபத்தில் சுக்கிரன் மிதுனத்தில் ராகு புதன் கடகத்தில் சூரியன் சந்திரன் தனுசில் கேது குரு சனி மீனத்தில் செவ்வாய் இன்றைய ராசி பலன்களை காணலாம் ராசி என்பர்கள் நெருங்கிய உறவுகளிடத்தில் அனுசரித்து செல்லவும் தொண்டையில் ஏற்பட்டிருந்த சில உபாதைகள் குறையும் பாதுகாப்பு பணியில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றமான வாய்ப்புகள் அமையும் எதிர்பாராத சில வதந்திகள் அவ்வப்போது ஏற்பட்டு மறையும் உடன் பிறந்தவர்களின் மூலம் வித்தியாசமான அனுபவம் கிடைக்கப் பெறுவீர்கள் திசை கிழக்கு என் ஆறு அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வாய்ப்புகள் அமையும் ரிஷவராசி என்பர்கள் திட்டமிட்ட காரியத்தில் கண்ணும் கருத்துமாக செயல்படுவீர்கள் நண்பர்களிடத்தில் எதிர்பாராத சில ஆதரவு கிடைக்கப் பெறுவீர்கள் புதிய நபர்களிடம் குடும்ப விவகாரங்களை பகிர்வதை தவிர்க்கவும் கற்ற வித்தைகளின் மூலம் சில வாய்ப்புகள் ஏற்படும் உத்தியோகம் சம்பந்தமான சில முடிவுகளை உறுதி செய்வீர்கள் மனைவியின் ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் குறையும் அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் ஒன்பது கிருத்திகை மிருக மிருகசிரீஷ நட்சத்திரக்காரர்களுக்கு வாய்ப்புகள் ஏற்படும் மிதுனராசி அன்பர்கள் மனதில் புது வகையான சிந்தனைகள் தோன்றும் எதிலும் வெற்றி எங்கும் வெற்றி என்று நிலை ஏற்படும் நெருப்பு தொடர்பான பணிகளில் இருப்பவர்கள் சற்று கவனத்துடன் இருக்க நேரிடும் செயல்திறனில் வித்தியாசமான அணுகுமுறையை மேற்கொள்வீர்கள் அதிர்ஷ்டதிசை மேற்கு எண் மூன்று மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு விருப்பங்கள் நிறைவேறுகின்ற நாளாக தென்படுகிறது கடகராசி அன்பர்கள் வெளியூர் தொடர்பான பயணங்கள் கிடைக்கப் பெறுவீர்கள் விசாவராசஸ்லாம் நல்லாயிருக்கும் செய்யும் முயற்சிகளில் இருந்து வந்த தடைகளை அறிந்து கொள்வீர்கள் நெருக்கமானவர்களிடமிருந்து கிடைக்கும் எதிர்பாராத சில செய்திகள் உங்களுக்கு நெருக்கடிகளை ஏற்படுத்தலாம் வாதம் புரிவதில் எண்ணிய எண்ணங்கள் நிறைவேறும் அருள் தரும் கோவில்களில் சில வேள்வி நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் அதனால் நிறைய பலன்களை அனுபவிப்பீர்கள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு என் இரண்டு புனர்பூசம் பூசம் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணங்கள் நிறைவேறுகின்ற நல்ல நாள் சிம்மராசி அன்பர்களுக்கு நன்மைகள் நடக்கின்ற நல்ல நாளாக தென்படுகிறது தெளிவான ஆலோசனைகள் கிடைக்கும் சாதுரியமான செயல்பாடுகள் கணவன் மனைவிக்கிடையே கருத்தொற்றுமை சிறந்து காணப்படும் செல்வாக்கு அதிகரிக்கும் உறவினர்களிடம் இருந்து வந்த மன வருத்தங்கள் நீங்குகின்ற நல்ல நாளாக தென்படுகிறது திசை தெற்கு எண் எட்டு மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மன வருத்தங்கள் நீங்குகின்ற நல்ல நாள் கன்னிராசி அன்பர்கள் அரசு தொடர்பான காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் வியாபாரத்தில் நயமாக பேசுவதீர்கள் பணிபுரியும் இடங்களில் சில ஏற்றத்தாழ்வுகள் தோன்றலாம் தெய்வீக ஈடுபாடு அதிகரிக்கும் மனதிற்கு விரும்பிய பொருட்களை வாங்குவீர்கள் கணவன் மனைவிக்கிடையேயான கருத்து வேறுபாடுகள் அதிகரித்து குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் வெளிவட்டார தொடர்புகளை அதிகரிக்கின்ற இந்த ஊர் சுற்றுகிற எண்ணமெல்லாம் அதிகரிக்கும் அதை குறைத்து கொள்வது நல்லது அதிர்ஷ்ட திசை வடமேற்கு எண் ஏழு உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணங்கள் அதிகரிக்கின்ற நாளாக தென்படுகிறது அதை நல்ல எண்ணங்களாக மாற்றிக்கொள்வது சால சிறந்தது துளாராசி அன்பர்கள் வியாபாரத்தில் செய்யும் புதிய அதிரடியான மாற்றங்கள் உங்களுக்கு நன்மை வயக்கும் பணிகளை திட்டமிட்டபடி செய்து முடிப்பீர்கள் மேன்மையை உண்டாக்கும் மனதில் இருந்து வந்த பழைய சிக்கல்கள் நீங்கி தெளிவு பிறக்கும் குடும்பத்தில் கலகலப்பான சூழல்கள் மகிழ்ச்சியான தருணங்கள் உண்டாகும் துளாராசி அன்பர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கக்கூடிய நல்ல நாளாக தென்படுகிறது திசை வடக்கு எண் எட்டு சித்திரை சுவாதி விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாள் விருச்சிகராசி அன்பர்கள் முன்கோபத்தை தவிர்ப்பது நல்லது உணவு விஷயங்களில் கவனம் வேண்டும் இனம் புரியாத கவலை மற்றும் பய உணர்வினால் சோர்வு உண்டாகும் ராசிக்காரங்க ஒரு ஒன் வீக் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படும் குளுக்கோஸ் ஏற்றிற அளவுக்கெல்லாம் போகக்கூடிய டைமிங் இருக்குது அதனால் அந்த வாயை கட்டினா நல்லதுன்னு நினைக்கிறேன் மற்றவர்களின் பிரச்சனையில் தலையிடுவதால் வீண் பழிச்சொல்லை ஏற்றுக்கொள்வீர்கள் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு எண் இரண்டு விசாகம் அனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வு உண்டாகும் தனுசு ராசி அன்பர்கள் தொழிலில் கூட்டாளிகளால் ஆதரவான நிலை உண்டாகும் பொருளாதார மேன்மை உண்டாகும் உங்களுடைய அண்ணன் தம்பி யாராவது உங்களை வேணும்ட்டே டீஸ் பண்ணுவாங்க அதாவது யாராவது ஏதாவது சொல்லியிருப்பா அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து உங்கள் மேலே ஒரே பொறாமை பழி சொல்லாக கொட்டுவான் பிரச்சனைகள் ஏற்படும் அந்த பிரச்சனைகள்லாம் அவர்களே புரிந்து கொண்டு உங்களை உங்களிடம் வந்து மன்னிப்பு கேட்பார்கள் ஆகையால் தனுசு ராசிக்காரர்களை பார்த்து பொறாமைப்படக்கூடிய நாளாக தெரிகிறது இந்த வீண் விவாதங்களில் கலந்து கொள்ளாதீங்க உங்களை அசிங்கப்படுத்தணும்னே சில உறவினர்கள் சுற்றத்தார் சுற்றி கொண்டிருக்கிறார்கள் அவர்களிடம் இருந்து ஜாக்கிரதையாக ஒதுங்கியிருப்பது சால சிறந்தது மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அந்யோன்யம் அதிகரிக்கும் புதிய நட்பு கிடைக்கும் மகர ராசி அன்பர்கள் வழக்குகளில் இருந்து வந்த இழுபறிகள் குறைந்து சுமூகமான நிலை உருவாகும் பெண் தோழிகளால் ஆதாயம் கிடைக்கும் பணியில் உயர் அதிகாரிகளிடம் நிதானத்துடன் நடந்து கொள்ளவும் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இப்போ திருமணம் நிச்சயிக்கின்ற வேலை வந்திருக்கிறது மகர ராசியில் பிறந்தவங்க யாராவது ஒரு எயிட்டீன் டு ட்வெண்ட்டி ஃபைவ்ல இருக்கிறவங்களுக்கு திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த காதல் கை கொடுக்கும் இந்த தேவையில்லாமல் போய் சிக்க வேண்டாம் ஏன்னா அது மாதிரியான கிரக சூழல் அமைகிறது அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் இரண்டு உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவி கிடைக்கும் நிதானத்துடன் செயல்படுவது நல்லது கும்பராசி அன்பர்கள் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் லாபகரமான முடிவுகள் கிடைக்கும் மாணவர்களுக்கு முன்னேற்றமான சூழல் உண்டாகும் நண்பர்களின் மூலம் ஆதாயம் ஏற்படும் வியாபாரத்தில் சில சூட்சமங்களை புரிந்து கொள்வீர்கள் கலை பொருட்கள் வாங்கி மகிழ்வீர்கள் அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் ஒன்று அவிட்டம் சதயம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பொருட்சேர்க்கை உண்டாகும் மீனராசி அன்பர்கள் வாகனம் தொடர்பான செயல்பாடுகளில் நன்மை உண்டாகும் தந்தையாரின் உடல் ஆரோக்கியம் மேம்படும் உங்கள் மீதான நம்பிக்கை அதிகரிக்கும் கணவன் மனைவி இடையே அந்யோன்யம் பிறக்கும் பிள்ளைகள் சொல் பேச்சு கேட்பார்கள் எல்லோரிடமும் மனம் விட்டு பேசினாலே உங்களுக்கு வாழ்வில் வசந்தம் வீசும் தெற்கு எண் ஐந்து பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு உண்டாகும் வணக்கம்